வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 2 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அக்கௌண்டிங். ப்ரீவியஸ் கிளாஸஸில் புக் கீப்பிங்னா என்ன, அதோட மீனிங், டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் புக் கீப்பிங்கும் அக்கவுண்டிங் இந்த ரெண்டு டேர்முக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கோப். ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது அதோடய ஸ்கோப் வந்து என்னென்னா ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபையிங் தான். ஸோ புக் கீப்பிங் அப்படின்றதோடைய வேலை என்னது, நம்ம ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து நடக்க போகுது, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், என்னென்ன டிரான்சாக்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு, அதாவது ரெக்கார்டு பண்ணுவோம், அதில் கிளாஸிஃபை பண்ணுவோம், தென் சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ். ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது ப்ரைமரி ஸ்டேஜ். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியல் ஸ்டெப் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், எதில், புக் கீப்பிங்கில். இதுவே அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் செகண்டரி ஸ்டேஜும் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகியிருக்கும். செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்றது என்னது, இந்த அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங். ஸோ அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் அப்படின்றது என்னதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இதை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த செகண்டரி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ரிசல்ட்ஸை நம்ம வந்து என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த செகண்டரி ஸ்டேஜில் வரும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜாப். இந்த புக் கீப்பிங் அப்படின்றது நேச்சர் வந்து என்னென்னா ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் இன் நேச்சர். ஸோ ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும், ஏன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நிறைய விதமான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும், அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து என்ன வேலை, இந்த புக் கீப்பிங், இந்த புக் கீப்பருடைய வேலை. இதுவே வந்து அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மோர் லைக் அன் அனாலிட்டிக்கல் ஜாப். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய, ஸோ நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படிலாம் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து என்னது, இந்த அனாலிசிஸ் பண்ணுறது தான். இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நாலேஜ் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங். ஜேர்னல் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லெட்ஜர் எப்படி போஸ்ட் பண்ணணும் இப்படின்ற நாலேஜ் இருந்தாலே போதும், இதை வச்சே நம்ம வந்து புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். பட் ஒரு அக்கௌண்டிங் அப்படின்றத முழுமையாக ஆக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, தரோ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா அது எதுக்காக அந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்கௌண்டிங். அப்போ நம்ம என்னது, அக்கௌண்டிங் பற்றின தரோ நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். புக் கீப்பிங் மாதிரி நார்மலாக வந்து நம்ம சும்மா ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் நாட் ரெக்குவயர்டு. எதுக்கு, புக் கீப்பிங்க்கு. நார்மலாக நம்ம புக்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த விதமான அனாலிட்டிக்கல் ஸ்கில்லும் வந்து தேவை கிடையாது. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு அக்கௌண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து தேவைப்படும். இதே சிம்பிளாக இன்னொரு விதமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் அப்படின்றது என்னென்னா குறிப்பேடு. நம்ம சின்னதாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான், என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு நோட்ஸாக ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா அதை நம்ம மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா புக் கீப்பிங் அப்படின்றது. இதுவே வந்து அக்கௌண்டிங் அப்படின்றது என்னென்னா ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜராக நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னதுன்னா இந்த அக்கௌண்டிங் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரஃப் நோட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதி வச்சுருப்பீங்க, ஏனோதானோன்னு எழுதி வச்சுருப்பீங்க. இதுவே வந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டோ இல்லை கிளாஸ் ஒர்க் நோட்லேயோ எப்படி பண்ணுவீங்க, ப்ராப்பராக வந்துட்டு மார்ஜின்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து அண்டர்லைன்லாம் பண்ணி டேட்டு எல்லா ஹெட்டிங் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் புக் கீப்பிங் அப்படின்றது. நம்ம நார்மலாக ஒரு ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அவ்வளோதான். அக்கௌண்டிங் அப்படின்றது பர்ஃபெக்டாக அதை கரெக்டான அந்த ப்ரொசீஜர்ஸு என்னென்ன ப்ரின்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து அக்கௌண்டிங்.
அதாவது ஒரு பிஸ்னஸில் நடக்கிற எல்லா விதமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனையும் மொத்தமாக நம்ம வந்து குறிக்கக்கூடிய டேர்ம் தான் வந்து என்னென்னா அக்கவுண்டிங். இதுவே புக் கீப்பிங் அப்படின்றது என்னென்னா அதில் ஒரே ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான். அந்த அக்கௌண்டிங்கில் ஒரு சின்ன பார்ட் தான் வந்து என்னது புக் கீப்பிங், அதாவது நம்ம வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும்தான். அப்போ இது வந்து என்னது ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும்கான டிஃப்ரென்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.